ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் எசேக்கியேல் 34:27, அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, வாழ்க்கையில் சுகமின்றி அற்புதங்கள் நடக்காமல் தோய்ந்து போய் மனம் நலிந்த பிள்ளையாக இன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் சுகமில்லை, சமாதானம் இல்லை, போராட்டத்தின் நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை தினமும் நான் பேசுகின்ற வார்த்தையில் ஆசீர்வாதத்தையே கூறி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சிலர் கூட்டம் குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு வேண்டியது நற்செய்திதான். அந்த நற்செய்தியைத்தான் இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். எந்த இடத்தில் சுகவீனமாய் கிடக்கின்றாயோ, எந்த மனிதர்களால் சுகவீனம் அடைந்தாயோ, எந்த மனுஷனுடைய வார்த்தைகளால் நீ சுகவீனம் அடைந்து தொய்ந்து போய்விட்டாயோ, இன்று கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ வாழ்கின்ற தேசத்தில் சுகமாய் இருக்க போகிறாய். அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே 3:2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். ஒன்றில் மட்டும் சுகமாயிருந்து 10 காரியத்தில் சுகமில்லாமல் இருக்கிறாயா? இன்றைக்கு யோவான் சொன்னது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க போகிறாய். இன்னைக்கு பலவீனத்தை குறித்து பேசாதே, அவிசுவாச வார்த்தைகளை குறித்து பேசாதே. உன் நாவில் அறிக்கை செய், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போகிறேன். காரணம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. என் மகனே மகளே, வாழ்க்கையில் பலவீனப்பட்டு வாழ்க்கையில் சோர்ந்து போய் தோல்வியை சந்தித்த அவமானத்தை சந்தித்த உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் தங்கியிருக்க போகிறது. இனி நிம்மதிதான், இனி மன அமைதிதான், இனி உன் சுற்றுப்புற சூழல் ஒரே ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் இயேசு. அந்த இயேசுவின் மூலமாய் தேவ சமாதானம் பிறப்பிக்கப்பட்டு கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப போகிறார். God bless you all.